இனிமே வரக்கூடிய உலக போர், அது துறைமுகங்களுக்கு இடையே சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வுக்காக நடக்கக்கூடிய போராகத்தான் இருக்கும். சபாகர் அண்டு காதர் துறைமுகங்கள், இது உலக அளவில் இன்னைக்கு பேசுபொருளாக மாறியிருக்கு. அஜர்பைஜான், துருக்கி, சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான், இந்தியா, இவ்வளவு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு போராக இது பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொன்னால் நீங்கள் நம்பவா போகிறீங்க. ஆனால் ப்ரூஃப் கொடுத்தோம் அப்படின்னா மக்கள் எளிமையாக நம்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. துறைமுகங்களுக்கிடையே நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது சரக்கு ரிலேட்டடான விஷயங்களை மையப்படுத்தியது. அந்த சரக்குக்குள்ளே நம்முடைய உணவும் மாட்டிக்கிட்டு தான் இருக்குது. ஆகவே இது நம்முடைய உணவு சார்ந்த விஷயங்கள் தான். இது வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில ஒரு பார்டர் இருக்கு. அந்த எல்லையோர பகுதி 74 கிலோமீட்டருக்கான நீளமுடையது. அந்த இடத்துல 4 மீட்டர் ஹைட்டுக்கு ஒரு இரும்பு வேலி போட்டு அமைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க இன்னொரு இடத்துக்குள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது எதற்காக போடப்படுறாங்க அப்படின்னா, ஒரு நாட்டு மக்கள் இன்னொரு நாட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான முயற்சியாக இருக்கலாம். ஆனால் அதற்கு பின்னாடி சில அரசியலும் இருக்குது. இந்த காதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறைமுகம், அது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய துறைமுகம். இந்த துறைமுகத்துக்கு அளவுக்கு அதிகமான பணத்தை கொடுத்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கு சீனா. இந்த சீனா இந்த பாகிஸ்தானுக்குள்ளே நுழையக்கூடிய எல்லா கப்பல்களுக்குமே வரி விதிக்குது. அதில் 90% வந்து பார்த்திங்கன்னா லாபம் சீனாவுக்கும், 10% லாபம் பாகிஸ்தானுக்கும் கொடுக்கப்படுது. அது மட்டும் கிடையாது, இந்த துறைமுகம் இப்போ டோட்டலாக ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிறாங்க. இது பாகிஸ்தானுக்கான ஃபெயிலியர் அப்படின்னு இல்லை, காரணம் என்னென்னா இது சீனாவுக்கான ஃபெயிலியர் அப்படிங்கிறாங்க. இதை ஏன்டா எங்கள்கிட்ட வந்து சொல்கிற அப்படின்னு கேட்டால், காரணம் இருக்குது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இந்த துறைமுகத்தை மையமாக வச்சு ஒரு பெரிய அளவிலான போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இந்த காதர் துறைமுகம் அப்படிங்கிறது மீட்கப்படணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வங்கியில் போய் லோன் வாங்கணும் அப்படின்னா கூட அதில் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது. மக்கள்கிட்ட எவ்வளவு வரி வாங்கணும் அப்படிங்கிறத சைனா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அலுவலகங்களுக்குமே அவங்க ஆர்டர் போடுறாங்க. ஏன்னா அளவுக்கு அதிகமான நிதி வந்து இங்கே கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த அரசியல் அப்படிங்கிறது துறைமுக அரசியலாக பார்க்கப்படுது. இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த காதர் துறைமுகத்துக்கு சரியான போக்குவரத்து அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. கடந்த 2023 மட்டும் மொத்தமே 17 கப்பல்கள் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ கப்பல்களுடைய வரத்தே இந்த இடத்துல இல்லைங்கிறதுனால இந்த துறைமுகத்தையே கூடிய விரைவில் மூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தானுடைய எக்னாமி அப்படிங்கிறது படுத்துருச்சு. இதன் காரணமாக சிபெக் அப்படிம்பாங்க, பாகிஸ்தான் அண்டு சைனா இதனுடைய எக்கனாமிக் கொரிடார், அது பெரிய அளவில் டவுன் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. அந்த சிபெக் ஒப்பந்தம் அப்படிங்கிறது டவுன் ஆகிடுச்சுங்கிறாங்க. இதன் காரணமாக சைனாவினுடைய பெல்ட் அண்ட் ரோடு திட்டமும் இந்த காதர் துறைமுகத்தால் பெரிய அளவில் ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டு நிற்கிது அப்படிங்கிறாங்க. இந்த பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்துக்கு மாற்றாகத்தான் நம்முடைய இந்தியா வந்து சவுதி அரேபியாவோடு சேர்ந்து பெரிய அளவிலான ஒரு திட்டத்துக்கு வழிவகுத்தது. அது சைனாவுக்கு பிடிக்கல. இது எல்லாமே நமக்கு பழைய கதை. புதுக்கதை என்ன அப்படின்னு கேட்டால், சீனாவினுடைய ஒரே பாதை ஒரே மண்டலம் அப்படிங்கிற திட்டத்துக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் ஈரானோடு இந்தியா போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம், சபாகர் துறைமுகத்தோடு கொண்டிருக்கக்கூடிய உறவு, 10 ஆண்டுகால குத்தகை. இந்த குத்தகை எடுத்த பஞ்சாயத்து தான் இன்னைக்கு பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. துறைமுகங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய போர் அப்படின்னு நான் ஆரம்பித்ததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இதுதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த சீனாவினுடைய திட்டம் அப்படிங்கிறது வளைகுடா, அதை தாண்டி வந்து மத்திய ஆசியா, ஐரோப்பாவை, இது எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய பிளான். அதுக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் இந்தியா ஒட்டுமொத்த ஆசியாவையுமே கண்ட்ரோலில் எடுக்கக்கூடிய வகையில் இந்த சபாகர் துறைமுகத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருது. இதன் காரணமாக சீனாவினுடைய வணிகம் அப்படிங்கிறது டவுன் ஆகுது. இந்தியாவினுடைய அந்த ஷார்ட்டஸ்ட் ரூட்டை வந்து இந்தியா ஃபாலோ பண்ணுறதுனால அவங்களுக்கான லாபமும் கிடைக்குது. இதுதான் இன்றைக்கி சீனாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் ரஷ்ய அதிபர் புட்டின் சைனாவுக்கு 2 நாள் பயணமாக போயிருக்காரான்னு கேட்டால்,
அதுக்குள்ளேயும் சில ஏகப்பட்ட அரசியல் இருக்குது. இது எல்லாமே மிடில் ஈஸ்ட் பகுதியில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படிங்கிறதுனால துருக்கி அப்படிங்கிற நாடு இதுக்குள்ளே வருது, அஜர்பைஜான் அப்படிங்கிற நாடும் இந்த இதுக்குள்ளே வருது. காரணம் என்னென்னா, இவங்க எல்லாமே துறைமுகத்தை வச்சு அரசியல் செய்யக்கூடியவங்க தான். அந்த வகையில் வந்து இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால காசா அப்படிங்கிற அந்த மையமான பகுதியில் வந்து ஒரு பெரிய துறைமுகத்தை ஒன்று கட்டுறாங்க அமெரிக்கா. காசா இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. பட் காசாவை டோட்டலாக ஆக்கிரமித்த பகுதிகள் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் இந்த அமெரிக்காவினுடைய துறைமுகம் அப்படிங்கிறது கட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. இதற்கு ஹமாஸ் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அந்த இடத்துல துறைமுகம் கட்டுறதுக்கு ஹமாஸ் வந்து அட்டாக் இன்னும் அமெரிக்கா மீது நடத்தலை. ஸோ அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு பிரம்மாண்ட துறைமுகத்தை கட்டுறாங்க. இதன் காரணமாக ஒரு பெரிய பைப்லைன் டைரக்டாக இஸ்ரேலிருந்து அமெரிக்காவுக்கே விடப்படுது. இங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் டைரக்டாக அமெரிக்காவுக்கு கடத்தப்பட போகுது. இதுதான் இங்கே பெரிய ரூல். துருக்கி அஜர்பைஜானை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கு. அஜர்பைஜான் அப்படிங்கிற அந்த கண்ட்ரி பாகு துறைமுகம் துருக்கி ஈரோப் இது எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய பகுதி. இதில் ட்ரெயின் ப்ராஜெக்டில் இருந்து எல்லாமே வந்து சைனாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குங்கிறாங்க. கத்தாரிடமிருந்து வெளியேறி ஹமாஸ் முழுக்க முழுக்க துருக்கியிடம் சரணடைந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு. இதன் காரணமாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு $1 பில்லியன் அளவிற்கான ஒரு பெரிய தொகையை வந்து பரிமாறியிருக்காங்க. இந்த தொகை அப்படிங்கிறது ஆயுதமாக பரிமாறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் தான் வெளியாகிருக்கு. அப்போது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அது சீனாவினுடைய பாதிப்பு. ஸோ இந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்காக துருக்கி அஜர்பைஜானோடு அவங்க நட்புறவோடு இருந்து அந்த பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்தை நிலைகொடியன்னு வைக்காமல் ஒரு பெரிய சீராக செயல்பட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கு ரஷ்யா எப்படி உதவி செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சீனாவினுடைய டோட்டலாக இப்போ இந்தியா எடுத்திருக்கக்கூடிய முயற்சினால் சீனாவினுடைய வர்த்தகம்ங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு. ஈரானோடு இந்தியா கொண்டிருக்கக்கூடிய உறவுங்கிறது பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பை பெரிய அளவில் வலுவாக வைத்திருக்கிறதன் காரணமாக தான் அமெரிக்கா இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குங்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா எடுத்துகிட்டு வச்சுருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பு சீனாவுக்கு 10 மடங்கு பின்னடைவை ஏற்படுத்துங்கிறதுனால டூரிஸ்ட்டை அதிகமாக வர வைக்கிறதுக்கு எப்படி மியான்மர் அப்படிங்கிற கண்ட்ரி வந்து ரஷ்யாவுக்கிடத்துல இப்போ சரணடைஞ்சிருக்கு. எப்படின்னா, எங்களுடைய இடத்துல வந்து அதிகமான அளவில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் நீங்கள் கொண்டு வாங்க, புதிய துறைமுகங்கள் ஆழ்கடல் துறைமுகங்களை கொண்டு வாங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் வச்சுருக்கு மியான்மர். இதை பார்த்து கொதிப்படைஞ்சு போன சைனா வந்து ரஷ்யா கிட்ட ஒரு டீல் பேசுது. நீ நானும் ஃப்ரெண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா மியான்மர் இந்த முயற்சி எடுக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, சீனா சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உலகின் எந்த நாட்டினுடைய மக்களும் எங்களுடைய நாட்டில் வந்து துறைமுகத்தில் வந்து தங்கலாம், 15 நாட்கள் வந்து விசா இல்லாமல் தங்குவதற்கான அனுமதியை கொடுக்குறோம் அப்படின்னு. அப்போது சைனாவினுடைய துறைமுகத்தினுடைய வளர்ச்சியை பார்க்கணும், மற்ற நாட்டு மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த சிறப்பு ஏற்பாட்டை சைனா செஞ்சுருக்கு அப்படிங்கிறாங்க. இதன் காரணமாக இப்போது ரஷ்ய அதிபர் புட்டின் சைனாவுக்கு போயிருக்கார். அதில் போயிருக்கிறதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது, சீனாவினுடைய ஹுவாங்கோ அப்படிங்கிற அந்த துறைமுகத்துக்கும் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவுக்கும் இடையில வந்து ஒரு பெரிய ரயில் பாதை அமைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த துறைமுகத்தையும் ரஷ்யாவையும் இணைப்பதற்கான ஒரு பெருமுயற்சி செய்கிறாங்க. 8000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணக்கூடிய இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறதுனால சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவும் அப்படிங்கிறதும் சரி, சரக்கு போக்குவரத்துங்கிறது சீராக இருக்கும். அப்போது சீனா வந்து எந்தெந்த நாடுகளுடைய துறைமுகங்களையெல்லாம் பிடிச்சிருக்கோ அது பூரா ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஆக மொத்தத்தில் ரஷ்யாவும் சீனாவும் உலக நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இந்தியாவினுடைய இந்த 10 ஆண்டு கால குத்தகை அப்படிங்கிறது தான் பெரிய அளவிலான பிரச்சனைக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் உருவாயிருக்கு அப்படிங்கிறாங்க. இதில் அமெரிக்காவினுடைய சிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது, நாட்டாமையாக நான் இல்லாமல் இப்போது புதிதாக இந்தியா அப்படிங்கிற நாடு சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலேயே ஒரு போட்டியாக ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு பெருத்த அச்சம் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது.
வாஜ்பாய் காலகட்டத்தில் இருந்தே ஈரானோடு நம்ம கொண்டிருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது சபாகர் அப்படிங்கிற அந்த துறைமுகத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதுனால தான். இந்த துறைமுகம் அப்படிங்கிறது ஓராண்டுக்கு ஒரு முறை புதுப்பித்து கொண்டே போகப்படுவது. அந்த வகையில் ஈரானோடு நம்ம கொண்டிருக்கக்கூடிய விஷயம், பாகிஸ்தானில் இந்த காதர் துறைமுகம் அடைஞ்சிருக்கக்கூடிய ஃபெயிலியர், இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சீனா டவுன் ஆயிடுச்சு, இந்தியா வளர்ச்சி அடையுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு மிக முக்கிய பங்காளியாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அஜர்பைஜான், துருக்கி உள்ளிட்ட நாடுகள் தான். ஸோ நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய துருக்கி இப்போது அமெரிக்காவுக்கு எதிராக போய்விடுமோ அப்படிங்கிற பயம் வந்து அமெரிக்காவுக்கு இருக்குங்கிறதுனால தான் இந்தியாவை எச்சரிச்சிருக்காங்க. துருக்கி சொன்னாங்கன்னா அஜர்பைஜான் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சீனா ரஷ்யாவிடம் கையேந்தி நிற்கிறது அப்படிங்கிற செய்தியும் சொல்ல வேண்டியது இருக்குது. இதற்கு இடப்பட்ட கேப்பில் வந்து யூகே அப்படிங்கிற கண்ட்ரி, நம்ம பிரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு பணத்தை சுமந்து கொண்டு திரிகிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகிருக்கு. பிரிட்டன் டோட்டலாக வந்து ஒரு அரச பரம்பரையை தாண்டி ஒரு ஆளக்கூடிய பார்லிமெண்ட்லாம் வச்சுருந்தா கூட அவங்களுடைய பணம் மட்டும் பார்த்திங்கன்னா 125 பில்லியன் டாலர் அளவு இருக்கா, ஒரு இயருக்கு இவ்வளவு கருப்பு பணம் அந்த இடத்துல சேகரிக்குது அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே துறைமுகத்தின் மூலியமாக வந்திருக்கக்கூடிய கருப்பு பணம் அப்படிங்கிறாங்க. இப்படி துறைமுக அரசியலால் பிரிட்டன் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் பேசுபொருளாக மாறியிருக்கு. டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் வந்து இதை கிளைம் பண்ணியிருக்கார், பிரிட்டனுடைய அந்த அதிகாரி இதை கிளைம் பண்ணியிருக்கார். இது எல்லாமே எங்கே போய் ஒரு முட்டுது போய் நிற்கிது அப்படின்னா, இந்த துறைமுகத்தை நம்பி பாழாய்போன சீனா இதே துறைமுகத்தை நம்பி உறவை நம்பி இன்றைக்கி வளர்ந்து நிற்கக்கூடிய இந்தியா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவுங்கிறது 2 நாளில் எந்த மாதிரியான ஒரு புதிய அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ண போகிறாங்க, அந்த சைன் பண்ணக்கூடிய அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது புதிய வரலாற்று ஆவணமாக அடுத்து இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போது ரஷ்ய அதிபர் புட்டினும் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங்கும் அடுத்து போடப்படக்கூடிய இந்த துறைமுக ஒப்பந்தங்கள் தான் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான உலக அரசியலை தீர்மானிக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த சப்ஜெக்டினுடைய மிக முக்கியமான புள்ளியாக இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் உறவுகளே. நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.